ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எலெக்ஷன் டே இல்லையா ஸோ எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இன்னைக்கு ஓட் பண்ணுறதுக்காக இருந்து பவானி கிளம்பிட்டேன் நானும் அவரும் ஸோ கிளம்பிட்டு போகிற வழியில பார்த்தீங்கன்னா ஸோ ஓட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மி வீட்டுக்கு போனோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வெயிலாக இருந்தனால ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மி வீட்டுக்கு போனோம் அம்மி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சிஸ்டர் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் இன்றைக்கி வந்து பவானியில் தான் ஓட் பண்ணுறதுனால அவங்களும் அங்கே இருந்தாங்க ஸோ அவங்களோட இன்னைக்கான லாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரெசிப்பியும் இருக்குது நான் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ எல்லாருமே ஓட் பண்ண ஸ்டில்லும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எங்களோட வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போனோடனே அம்மி வந்து குக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ ஃபிஷ் தான் எடுத்திருந்தாங்க ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் குழம்பு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஸோ அதனால் ஃபிஷ் ஃப்ரை போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் ஸோ பெரிய மீனாகவே வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த மீன் வந்து எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரை பண்ணிக்கலான்னு ஒரு அஞ்சரை கிலோ இருக்கும் மீன் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் தலை இது வந்து லோகு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ் மீனாக இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு பாதி மீன் வந்து குழம்பு செய்கிறதுக்கும் பாதி மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் அதாவது சென்ட்ரு பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் தலை வால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பீசஸ் வந்து கொழம்புலேயும் ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து அதுக்கான மசாலா பாருங்கள் பூண்டு வரமிளகாய் அதுக்கப்புறம் மிளகு தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லையா அதை சேர்த்திக்கலாம் ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு மீனுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை அதிகமாக நீங்கள் சேர்த்திக்கோங்க ஸோ மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொழம்புக்கு நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் தலை வால் பகுதி அதுக்கப்புறம் வால் பகுதியிலேயே கொஞ்சம் ஒரு கொள்ளையே அதெல்லாமே எடுத்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துட்டேன் மீதம் இருக்கிறது எல்லாமே நம்ம மசாலா தடவி வச்சிடலாம் ஸோ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்தி நல்லா வந்து கலந்து விடலாம் எப்பயுமே மீன் ஃப்ரை பண்ணும்போது மிளகு பூண்டு வரமிளகாய் வரமிளகாய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு ஸோ இதை தடவி நீங்கள் வந்து மீன் பொறிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மசாலாலாம் தடவின பிறகு நம்ம நல்லா வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம் இல்லை அப்படிங்க போது வெயில் இல்லாத பட்சத்தில் அதாவது வெயில் எங்கே வைக்கிறது வீட்டில் ஒரு சிலர் வீட்டில் வெயில் அடிக்கிற மாதிரி இடம் இருக்காது இல்லையா ஸோ அவங்க ஃப்ரீசரில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சால் போதும் ஸோ நான் ரெண்டுமே வச்சுருந்தேன் ஃப்ரீசர்லேயும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தட்டில் நான் வெயிலையும் வச்சுருந்தேன் பாதி மீன் ஃப்ரீசர்லேயும் பாதி மீன் வந்து வெயில்லேயும் வச்சுருந்தேன் எங்கள் அம்மி வீட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் அதில் வந்து நான் வச்சுருந்தேன் ஸோ மசாலா தடவியாச்சு பாருங்கள் இப்போ இந்த மீனை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இன்னொரு தட்டில் வந்து பெரிய தட்டில் போட்டு வச்சுருக்கேன் அந்த மீனை வந்து வெயிலில் வைக்க போகிறேன் ஸோ இங்கே வெயிலில் வச்சிடலாம் இது இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் வெயிலில் வச்சது ட்ரை ஆகிருச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு சூடானதுக்கப்புறந்தான் மீனை வந்து நம்ம இதில் விடணும் ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் மீனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக மீன் ஃப்ரை ஆகிடுச்சு இது சர்வ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ எல்லா மீன்களையுமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ எல்லா மீனுமே ஃப்ரை பண்ணியாச்சு நான் ஒவ்வொன்றா வந்து ஃப்ரை பண்ணது நான் ஷோ பண்ணல ஸோ அதாவது காமிக்கலை ஸோ எல்லா மீனுமே ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக வந்து கருவேப்பில் போட்டு அதை வந்து சர்வ் பண்ணிடலாம் எலுமிச்சை பழம் அதாவது ஆனியன்லாம் வச்சு சர்வ் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்